வணக்கம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை பெற்று பாஜக ஆட்சியை பிடித்தது நரேந்திர மோடி பிரதமராக ஏற்றார் ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற முதல் லோக்சபா தேர்தலில் நான்கில் மூன்று பங்கு பிடித்து நேரு வெற்றி பெற்றார் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆகிய இரண்டு ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தலிலும் அதிக பெரும்பான்மை பெற்று நேரு வெற்றி பெற்றார் அதாவது நாடு முழுவதும் மொழி வாரியாக பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் காங்கிரஸ் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நேருவின் மகள் இந்திரா ஐநூற்றி இருபது இடங்களில் இருநூற்றி எண்பத்தி மூன்று இடங்களை பிடித்து வெற்றி பெற்றார் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்த தேர்தலிலும் இந்திரா காந்தி தரி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றார் அதன் பின்னர் தற்போதுதான் தொடர்ந்து இரண்டாவது முறையாக அதிக பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கும் மூன்றாவது பிரதமர் என்ற பெருமையை தட்டிச் சென்றுள்ளார் நரேந்திர மோடி இதில் இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நேருவின் காலத்தில் எதிர்க்கட்சிகளே இல்லை எனவே அவரது வெற்றி என்பது போரில் பங்கு பெறாமலேயே பெற்ற வெற்றி போன்றதுதான் அதேபோல் இந்திரா காந்தி காலத்தில் எதிர்க்கட்சிகள் இருந்தாலும் கூட அங்கே இருந்தவர்கள் அனைவருமே காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களாகவே இருந்தார்கள் ஆனால் பிரதமர் மோடி தற்போது பெற்றிருக்கும் வெற்றி என்பது அப்படிப்பட்டதல்ல காங்கிரஸ் கட்சி மற்றும் மாநில கட்சிகளை எதிர்த்து போரிட்டே மாபெரும் வெற்றியை அடைந்துள்ளார் அப்படி பார்த்தால் இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்கும் முதல் பிரதமர் மோடி தான் என்றால் மிகை ஆகாது இன்னொரு விஷயம் பிரதமர் மோடியின் வெற்றி செய்தி வெளியானதும் உலகம் முழுவதிலும் இருந்து பல நாட்டு அரசியல் தலைவர்கள் பிரதமர் மோடிக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் இந்த வெற்றியை தொடர்ந்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி ஏழைகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதன் மூலமே நாட்டை உயர்த்த முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் நாட்டை மிகப்பெரிய வளர்ச்சிப் பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்பதே எனது பெரும் கனவு என தெரிவித்துள்ளார் அவரது கனவு நிறைவேற நாமும் உறுதுணையாக இருப்போம் நன்றி